வணக்கங்க. இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 மேலே இருக்கும் பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய், ஒரு தக்காளி, 2 வெங்காயம், ஒரு சின்னதாக புளி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து வறுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இப்போ இதை வேர்க்கடலை வறுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை வந்து பொட்டெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு தேவையானவங்களுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டதும் வெங்காயம் போட்டுருங்க. அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ அதை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஓரளவுக்கு இப்போ தக்காளி சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே இந்த சைஸ்க்கு புளி சேர்த்துக்கோங்க. இது கூட எடுத்து வச்ச தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவிக்கு சேர்த்துக்கணும் போதும். கொத்தமல்லி, நல்லா வதக்கிட்டு இந்த வேர்க்கடலை வறுத்து வச்சிடலாம். அதை கிளீன் பண்ணி இதில் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். இது கொஞ்சம் அரை வச்சுட்டு இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதை அரை வச்சுட்டு அரைச்சிடலாம். பாருங்க, சூப்பரான வேர்க்கடலை சட்னி. இந்த சட்னி கூட இட்லி வந்து ஒரு 5 இட்லி சாப்பிடுறவங்க இன்னும் ஒரு 4 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். சுட சுட ரைஸு கூட நல்லாயிருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே அழுத்துங்க. எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.